வேலைக்கான முதல் படி. குவி ஸ்கில்லிங் எவ்ரிவன் எவ்ரிவேர். கூப்பிடவே இல்லையே சார். நீ கூப்பிடுவேன்னு தெரியும், என்ன மேட்ரு? 80 ரூபாய்க்கு தின்னுவிட்டு காசு கொடுக்காம போறீங்களே சார் ஹோட்டல்ல. பரமாத்மா சொல்லி நான் இங்க வந்து இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டுறேன், பில்லு வேற நீ போட்டிருக்க. நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. பரமாத்மாவா? சட்டைய பார்த்தா அப்படிதான் இருக்கு. சட்டைய பார்த்தா தெரியுதே, மூஞ்சிய பார்த்தா உனக்கு தெரியல. க்ளோஸ் அப்ல வர மூஞ்சிய பாரு, தேஜஸ் இருக்கா சார்? 80 ரூபா நானே கட்டிக்கிறேன் சார். ஆடியில தேஜஸ் தெரியுதா? எல்லாமே தெரியுது சார். விடுது 80 ரூபா இதெல்லாம் கேட்டுன்னு என்னோட தளபதி இடி அனுப்பி விட்டுருவேன். இடி முதலைக்கே மோசமாயிடும். அப்படியெல்லாம் இல்லீங்கோ. பி கேர்ஃபுல். பரமாத்மா சொல்றான், இங்க நான் செய்யறேன். போவோம். ஓகே, ஷோக்குல போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. இன்று பரமாத்மா எங்களிடம் நிறைய செய்திகளை சொல்லி அனுப்பியிருக்காரு. அந்த பணி முடிஞ்ச உடனே இன்னைக்கு நாங்க அந்த ஷோல இருந்து விடைபெறுவோம். ஆமா, அந்த கடமையை முடிச்சுட்டு தான் நாங்க கிளம்புவோம். ஆமா, இன்னைக்கு யாரு சிக்கியிருக்கா? பரமாத்மா கொடுத்த முதல் செய்தி, தேர்தல் ஆணையம் என்ன சிறப்பா பண்ணிருக்காங்க? ரொம்ப சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறதெல்லாம் அதை கேட்டா அப்படியே தேன் வந்து பாயுது, காது நிலைங்கிற மாதிரிதான் வந்து இருக்கு. இந்த காதுல பாஞ்சு இந்த காதுல வெளியே வந்துகிட்டு இருக்கு, அந்த அளவுக்கு பேசுறாங்க. அதேதான், ஏன்னா முதல் கட்ட அந்த வாக்குப்பதிவு முடிஞ்சு இறுதி நிலவரம், அந்த இறுதி வாக்கு சதவீதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு 11 நாள் ஆச்சு. அதே மாதிரி ரெண்டாம் கட்ட தேர்தல் முடிஞ்சு அதோட இறுதி வாக்கு சதவீதம் தெரிஞ்சுக்கிறதுக்கு 4 நாள் ஆச்சு. இதனால கம்யூனிஸ்ட் தலைவர் சீதாராம் யெச்சூரி, ஏடிஆர் அமைப்பு எல்லாரும் உச்ச நீதிமன்றத்துல மனு போட்டிருந்தாங்க. ஐயா, தேர்தல் முடிஞ்சோன்னா 48 மணி நேரத்துல இந்த 17C படி இவங்க எவ்வளவு வாக்கு சதவீதங்கிறத வெளியிடணும். காலங்காலமா அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு, ஆனா இந்த முறை ரொம்ப காலதாமதமாகுது. அதுவும் 17C வெளிப்படையா அறிவிக்க மாட்டேங்கிறாங்க, அப்லோட் பண்ண மாட்டேங்கிறாங்கிற குற்றச்சாட்டு இருந்தது. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் விசாரிச்சாரு. விசாரிச்சுக்கிட்டு நீங்க 17C படி தானே தரவுகள்லாம் வெளியிடுறீங்க, அதுவும் தேர்தல் வந்து 6 லிருந்து 7 மணிக்குள்ள முடிஞ்சிடும், உங்களுக்கு 48 மணி நேரத்துக்குள்ள வெளியிடுறதுல என்ன பிரச்சனைலாம் கேட்டிருந்தாரு, ஏன் காலதாமதம்லாம் கேட்டிருந்தாரு. ஐயா கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வந்துடும் அப்படின்னாங்க தேர்தல் ஆணையம். இப்ப வந்துட்டாங்களா? இப்ப என்னன்னா இப்ப வந்திருக்காங்க. உச்ச நீதிமன்றத்துல விடுமுறை, அதெல்லாம் சந்திரசூட் எல்லாம் இப்ப இல்ல, விடுமுறை கால அமர்வுல இப்ப திருப்பி இந்த வழக்கு வந்தது. இதுக்குதான் அந்த டைமா? இப்ப தேர்தல் ஆணையம் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, உச்ச நீதிமன்றத்துல இந்த மாதிரி நிறைய பேர் வந்து தேர்தல் ஆணையத்து மேல அவநம்பிக்கை ஏற்படுற வகையில மனுவெல்லாம் போடுறாங்க. முதல்ல இதெல்லாம் தடுத்து நிப்பாட்டணும். அவநம்பிக்கை ஏற்பட்டதுனாலதான் மனுவே போட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் மனு போடுறதுனாலதான் மக்கள் ஆர்வமா வாக்களிக்க வர மாட்டேங்கிறாங்க, அதனாலதான் தேர்தல் வாக்கு சதவீதம் குறையுது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இல்ல, ஒரு செய்தி இருக்கு பின்னாடி, ஏன் வாக்கு சதவீதம் குறையுதுன்னு அது அப்புறம் சொல்லுவோம். ஆனா தேர்தல் ஆணையம் சொல்ற பதிலாம் காதுல தேன் பாயிற மாதிரி இல்லையே, ஒய் பிளட் சேம் பிளட் மாதிரி இருக்கு. இப்போ உச்ச நீதிமன்றத்துல விடுமுறை கால அமர்வு தீபங்கர் மற்றும் சதீஷ் அவங்க அமர்வுல வந்தது. இப்ப நீதிபதி என்ன சொல்லிருக்காங்கன்னா, 6ஆம் கட்ட தேர்தல் நீங்க வந்து நடக்க போகுது, இதுக்கு நடுவில் நம்ம 17C அப்லோட் பண்ணுங்கன்னா தேர்தல் ஆணையத்தை அது கூடுதல் பணியா முடிஞ்சிடும். இப்ப வந்து தேர்தல் நடத்துறதுதான் தேர்தல் ஆணையத்துடைய முக்கிய பணியா இருக்க முடியும், அதனால நீங்க முதல்ல அதை பாருங்க. இதெல்லாம் விடுமுறையெல்லாம் முடிஞ்சு அப்புறம் விசாரிக்கலாம் அப்படின்ட்டாங்க. விடுமுறை எப்ப முடியுதுன்னா ஜூலை முதல் வாரத்துல தான் விடுமுறையெல்லாம் முடியுது. அதற்கு பிறகு இந்த 7 கட்ட தேர்தல் வந்து முடிஞ்சு ரிசல்ட் அறிவிச்சு புதிய ஆட்சியும் அமைஞ்சதுக்கு அப்புறம் விசாரிக்கிறாங்க, விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடுமுறை காலம் ஒரு நீதிபதி வந்து சொல்லிருக்காங்க. பட் தேர்தல் ஆணையம் தான் சொல்றாங்க, ஐயா சும்மா சும்மா நிறைய வழக்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அது வந்து 17C அப்லோட் பண்ற சட்டத்தில இடம் இல்லையா, சட்டத்துல அப்படி வலியுறுத்தவே இல்லையா? ஓ, சட்டத்துல இருந்தா மட்டும்தான் அவங்க எல்லாமே பண்ணுவாங்க அதுக்கு வந்து. ஆனா காலங்காலமா பண்ணிட்டு இருந்ததை இப்ப பண்ண முடியாதுன்றாங்க. இன்னொரு சம்பவமும் பண்ணியிருக்காங்க மேற்கு வங்கத்துல, இந்த சட்டை வாங்கும் போது டேக் இருந்துச்சா அவங்களுக்கு? இருந்தது. அதே மாதிரி இவிஎம்லயும் டேக் இருந்திருக்கு, அதுல எவ்வளவு விலன்லாம் இல்ல, பிஜேபின்னு எழுதி இருந்திருக்கு அந்த டேக்ல, பிஜேபின்னு எழுதி. அதுல பின்னாடி பாருப்பா, அது வந்து பிராண்டு பேரு, பின்னாடி விலை இருக்குமே. இல்லையே, பிஜேபி பிராண்டா? ஆனா வந்து உங்க ஓனரோட ஸ்டிக்கர் இருக்குங்கன்ட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. உங்க ஓனரோட டேக கழட்டாம கொண்டு வந்துட்டீங்கன்னு திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அந்த பங்கூரா அப்படிங்கிற தொகுதியில 5 EVM மிஷின்ஸ்ல இந்த டேக் இருந்திருக்கு, டேக்ல பிஜேபின்னு எழுதியிருக்கு. அந்த வீடியோ வந்து திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து வெளியிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்களோ தேர்தல் ஆணையம், கொஞ்சம் யோசிக்க அவங்களுக்கு டைம் வேணும். ஆனா எல்லாரும் ஆடி போற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாங்க. ஆனா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த காங்கிரஸ் சரி இந்தியா உடல இருக்கவங்க சரி யாருமே தேர்தல் முறையீடு பண்ணிட்டாங்க, இல்ல தேர்தல் அவங்க காங்கிரஸ் டாக் இருந்த மாதிரி எல்லாம் வரவே கிடையாது. இன்கேஸ் வந்திருந்ததுன்னா
பிஜேபியுடைய மூத்த தலைவர்கள் நிர்வாகிகள் எப்படி ஆடி இருப்பாங்க. ஆனா இவெல்லாம் வரதெல்லாம் இவங்க தான், இதை பத்தி வாயே தரங்க மாட்டேங்கிறாங்களே பிஜேபி வரங்க யாருமே. என் கட்சிக்காரன் அப்படி பண்ணிருக்க மாட்டாங்களே, நேரம் வந்துருக்கும் யாரும் அப்படி சொல்லவும் மாட்டேங்கிறாங்களே. இல்ல அப்படி ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்க, அதை வந்து ஆஸ்திரேலியால இருந்து இப்ப கண்டுபிடிச்சு அனுப்பிச்சிருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி வாக்கு சதவீதம் குறையுது அப்படின்லாம் தேர்தல் ஆணையம் சொன்னாங்கல்ல, வாக்கு சதவீதத்தை குறைக்கிறதுக்காகவே ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏபிசி நிறுவனம் ஆஸ்திரேலியன் பிராட்காஸ்ட் குறையுதுன்னு அவங்க சொல்லல, பரமாத்மா சொல்லி அனுப்புறாரு, தேர்தல் ஆணையத்தை சொல்றாங்க வாக்கு சதவீதம் குறையுதுங்கிறது. உங்களுக்கும் அவர் தான் எல்லாருக்கும் அவங்க தானே சொல்லி அனுப்புறாங்க. ஓகே, அதனால வந்து அந்த ஏபிசில இருந்து ஒரு செய்தி வெளியிட்டு இருக்காங்க, அதுல ஒரு வீடியோவுமே வெளியிட்டு இருக்காங்க. அது வந்து யூபியோட சம்பல் தொகுதியில எடுத்திருக்காங்க. அங்க புவனேஷ்குமார் அப்படிங்கிற பாஜக நிர்வாகி அவங்க கட்சி ஆட்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, நீங்க வந்து தேர்தல் மே 7ஆம் தேதி தேர்தல் நடக்க போது அதுக்கு முத நாளே போய் நம்ம அங்க வந்து எல்லாரையும் பார்த்து, போலீஸ் ஆபீசர்ஸ் அப்புறம் வந்து போலிங் ஆபீசர்ஸ் இவங்க எல்லாம் பார்த்து, அதிகாரிகளாக இருந்தால் 500 ரூபாயும் அவங்களோட ஜூனியருக்கு 100 ரூபாயும் கொடுத்துட்டு இந்த டீ குடிக்க பதிக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் சொல்லணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஓட்டு போட வரவங்கள மிரட்டி அவங்கள வந்து ஓட்டு போட விடாமல் திரும்ப அனுப்பணும். எதுவும் அவங்க மேலே எந்த கையும் வச்சிடக்கூடாது, வெப்பன்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஆனால் வந்து நீங்கள் ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்லாம் சொல்லி அவங்களெல்லாம் திருப்பி அனுப்பணும். இதுதான் நமக்கு வேலை, அப்போதான் இதுதான் ஸ்ட்ராட்டஜி, அப்போதான் ஓட்டு சதவீதம் வந்து குறையும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அந்த வீடியோவில். ஓட்டு சதவீதத்தை குறைக்கிறதுக்கு இப்படி ஒரு டெக்னிக்காங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது வந்து இந்த செய்தியோட நம்ம மே 8ஆம் தேதி பேசியிருந்த செய்தியையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா புரியும். மே 8ஆம் தேதி என்ன பேசியிருந்தோம்னா, அந்த சம்பல் தொகுதியில் நிறைய வாக்குச்சாவடிகளில் இஸ்லாமியர்களை போலீஸே அடித்து விரட்டினாங்க. அதே மாதிரி உங்களோட ஆதார் கார்டு போலி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் திருப்பி அனுப்புனாங்க. அந்த வீடியோ காட்சிகளும் வெளியாச்சு. இப்போ அதை இதையும் முடிச்சு போட்டு பார்த்தா இதை தான் பிஜேபி அங்கே பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் அந்த புவனேஷ்குமாரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது ஏபிசி நிறுவனம் அங்கேருந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு பிஜேபிக்கு எல்லாருக்கும் வந்து இதை பற்றி விளக்கம் கேட்டு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க, ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுக்கு தேர்தல் பதில் சொல்ல மாட்டாங்க, வெளியூர் திரி பதில் சொல்லுவாங்க. எங்க நாட்டில் நடக்கிறத நீங்க எதுக்கு வந்து மூக்கு நுழைச்சு பாக்குறீங்க, அதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படிம்பாங்க. ஆமா, பிஜேபியும் பதில் சொல்லல, தேர்தல் ஆணையம் பதில் சொல்லல, பட் இது நடந்திருக்கு. மேற்கு வங்கத்துல இந்த சந்தேஷ்காலி விவகாரத்தை வச்சுதான் பாஜக திரிணாமுல் காங்கிரஸ்ல ஒரு பெரிய சண்டை இருந்தா கூட பாருங்க, சட்ட ஒழுங்கு சரியில்லைங்கிறத சந்தேஷ்காலி விவகாரத்தை வச்சுதான் பாஜக ப்ரூவ் பண்ணவே ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, இப்ப என்னன்னா, முன்னாள் பாஜக பொதுச் செயலாளர் சிரியா பர்வீன்கிறவங்க ஒரு வாக்குமூலம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த விவகாரத்தை செட் பண்ணி ஆரம்பத்திலிருந்து இதை பூதாகரமா நிறைய பணம் கொடுத்து பண்ணதே பிஜேபி தான். அதுவும் அந்த சந்தேஷ்காலி தொகுதியுடைய பாஜக வேட்பாளர் ரேகா தான் அதை பண்ணிருக்காங்க. நிறைய பணப்பரிமாற்றம் நடந்திருக்கு, என்னால ஆதாரபூர்வமா கூட அதை நிரூபிக்க முடியும் சொல்லிட்டு முன்னாள் பாஜக பொதுச் செயலாளரே இப்போ வந்து வெளிப்படை வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. ஆமா, கட்சியில இருந்து விளங்கி திரிணாமுல் காங்கிரஸ்ல வேற சேர்ந்திருக்காங்க. அவங்க மட்டும் சொல்லலை, நம்ம முன்னாடியே செய்தியெல்லாம் சொல்லியிருந்தோம், வீடியோ வந்திருக்கு, பாஜக நிர்வாகியே 2000 ரூபா கொடுத்தோம்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த சந்தேஷ்காலி விவகாரம் ஒரு மர்மமா இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சு அழுந்துகிட்டே இருக்கு. இல்ல, அதுல பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுமே எனக்கு பணம் கொடுத்தாங்க சொல்ல சொன்னாங்க, மிரட்டினாங்கலாம் அவங்களே வேற வாக்குமூலமும் கொடுத்துருக்காங்க. ஆமா, அதே மாதிரி வந்து இன்னைக்கு 6ஆம் கட்ட வாக்குப்பதிவு தேர்தல் வந்து முடிஞ்சிருக்கு. வாக்குப்பதிவு நம்ம 58 தொகுதிகளில் முடிஞ்சிருக்கு. முக்கியமான தொகுதியான டெல்லி, அங்கே தானே ஃபுல்லாகவே இருக்காங்க அதிகாரிகள், டெல்லி தான் இந்தியாவே ஆட்டி படைக்குதும்பாங்க. ஆமாம், அங்கே வந்து ஒரே கட்டமாக நடந்து முடிஞ்சிருக்கு. டெல்லியில் திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் அவங்க வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் கேந்திர வித்யாலயா பள்ளியில் போய் அந்த பிங்க் பூத்துன்னு சொல்கிறாங்க, அங்கே இருக்கிற அந்த போலிங் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே பெண்கள் தான், அங்கே போய் தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றினாங்க. அதே மாதிரி சிவிலியன் லைசன்ஸ் வாக்குச்சாவடியில் அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய குடும்பத்தோடு போய் வந்து வாக்கு வந்து செலுத்தினாரு. தன்னுடைய மகன், மகள், மனைவி, அப்பா அம்மா எல்லாத்தையும் கூட்டு போய் வாக்கு செலுத்தினாரு. ஆனால் என்னன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் வாக்களிக்கிற தொகுதியில் யார் நிற்கிறான்னா காங்கிரஸ் நிற்கிறாங்க. ஆமாம், அதே தான் ராகுல் சோனியா வாக்களிக்கிற தொகுதியில் ஆம் ஆத்மி நிற்கிறாங்க. இது முதல் முறையாக காங்கிரஸ் குடும்பத்திலேருந்து வெளியில் ஒருத்தவங்களுக்கு வந்து வாக்களிச்சிருக்காங்க. ஸோ விளக்கமாறு சின்னத்துக்கு தான் வாக்களிச்சிருப்பாங்க, ஏன்னா ஆம் ஆத்மிக்கு தான் கூட்டணியில் இருக்கிறதுனால. அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது, இதெல்லாம் சொல்கிறீங்க. தேர்தல் ஆணையம் பார்த்தேன், எவ்வளோ கடுமையான ஆக்ஷன் தெரியுமா எடுப்பாங்க. தேர்தல் ஆணையரே வாக்களிச்சிருக்காரு. ராஜீவ்குமாரும் இன்னைக்கு டெல்லியில் போய் ஓட்டு போட்டுட்டு இருந்தாரு. அதே மாதிரி வந்து ராகுலும் சோனியாவும் ஒரு செல்ஃபி வந்து ராகுல் வந்து பதிவிட்டிருக்காரு, நாங்கள் ஜனநாயக கடமை ஆற்றிட்டோம், நீங்களும் போங்கன்ட்டு. பிரியங்கா காந்தியும் டெல்லியில் தான் வாக்களிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஜார்க்கண்டில் ராஞ்சியில் வந்து தோனி வந்து வாக்களிச்சிருக்காரு. ஸோ நிறைய பிரபலங்கள் வந்து இன்னைக்கு வாக்களிச்சுட்டு இருந்தாங்க எல்லா பக்கமும். ஓகே, இப்போ 6 கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு. இதோடைய சதவீதம்னு பார்க்குறப்ப ஒரு 4 நாள் கழிச்சு வெளியே வந்துடும். ஆனால் எனக்கு என்னமோ அந்த ஜூன் 1 7ஆம் கட்ட தேர்தல் நடக்குதுல்ல,
7-1 வாக்கு, 3-4 என்றாங்க. நடுவில் 2 தான் இருக்கு. இப்போ தேர்தல் ஆணையம் அந்த இறுதி வாக்கு சதவீதத்தையே 4 கழிச்சு தான் சொல்லுவாங்க. புதிய கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க. அப்புறம் சொல்லுவாங்க மாத்திட்டு, ஐயோ நீங்க எல்லாம் இங்க கவர்மெண்ட் இவங்க தான் சொல்லுவாங்களோ, அது என்ன நடக்கும்னு தெரியல, அது அவங்க கையில தான் இருக்கு. அதான் இருக்கு. சரி, முதல் கட்ட மாதிரி 10 ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அது வேற தெரியலையே. ஆமா, சிலர் என்னை பித்தன் என்று சொல்வார்கள், சிலர் சித்தன் என்று சொல்வார்கள், சிலர் என்னை கலாய்ப்பார்கள். ஆனால் அந்த பரமாத்மா என்ன சொல்லியாரோ அதை நான் செய்கிறேன். என்ன படம் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு நடிக்க போறீங்க போல? நடிக்கலப்பா, பரமாத்மால இருந்து இறங்கி அப்படி நான் பேசுறேன். ஆமா, இதேதான் அவரும் பேசியிருக்காரு. யாரு? பிரதமர் மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாத்தையும் ஒரே லிங்க் தானே, உங்களுக்கு போட்டியா வராரு. அவரு என்ன சொல்றாரு? என்னைய இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, பிடிக்கிறனா சொல்லு, இப்பயே கூட அவார்டு கூட யாருக்குன்னு சொல்லிடுறேன். இல்ல இல்ல, அது என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிடுறேன். இதே மாதிரி அவர் ஒண்ணு சொன்னாருன்னு சொல்ல வந்தேன். அது என்னன்னா, என்னைய சில பேர் பித்தன்னு நினைக்கலாம், ஆனா வந்து கலாய்க்கலாம் சில பேரு, ஆனா கடவுள் என்னை அனுப்பியிருக்காங்கிறத நான் நம்புறேன். அவர் என்கிட்ட ஒரு பணியை கொடுத்துருக்காரு, அது முழுமையா முடிச்சுட்டு தான் நான் அந்த பணி முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, என்னோட கடமை முடியும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ முழுமையா அவர் கடவுள்கிட்ட அவர் ஒப்படைச்சிட்டாராமா. ஓகே, மக்களுக்காக இதை நான் செய்யறேன், என்னை யாரு வேணா எப்படி வேணா பேசிக்கட்டும், ஆனா நான் மக்களுக்காக தான் செய்வேங்கிறத சொல்லியிருக்காரு. சில பேர் பேசுவாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கும் அதே பரமாத்மா தான் தினம் தினம் செய்தியை சொல்லி அனுப்பி கொண்டு இருக்கிறார், அதை நான் பேசிக் கொண்டு இருக்கிறேன். அப்படியா? சிலர் பித்தன்கள் ஏதாவது பேசுவாங்க, அதை பத்தி நாம் கவலைப்படக்கூடாது, கலாய்த்தாலும் வருத்தப்படக்கூடாது. இதை அவரே சொல்லி அனுப்பிச்சாரா? அதேதான் சொல்லி அனுப்புறோம். நட்டா, நட்டாவுக்கு தேர்தல் ஆணையம் 2 கடிதம் எழுதினாங்க. இந்த மதவாத அரசியல் பேசக்கூடாது, பிஜேபி தான் கிளாஸ் எடுத்துருந்தாங்க. காங்கிரஸுக்கு சமூக பொருளாதார பிரிவுல பிரச்சனை பண்ற மாதிரி நீங்க பேசக்கூடாது அப்படின்னாங்க. முக்கியமா அக்னிபாத் திட்டத்தை பத்தி பேசக்கூடாதுலாம் சொல்லியிருந்தாங்க. அதான் பா சிதம்பரம் கேட்டிருக்காரு. அக்னிபாத் திட்டம்ங்கிறது ஒரு அரசியல் எல்லாரும் பேசலாம், அதுல என்ன லாபம் என்ன நஷ்டங்கள்லாம் பேசலாம், அதை கூட பேசக்கூடாதுங்கிறத தேர்தல் ஆணையம் சொல்ல ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா வட இந்தியால இளைஞர்களே அதுக்கு எதிராக தான் பேசிட்டு இருக்காங்க, நம்ம அதை பார்த்துட்டு இருந்தோம். ஆனா தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருந்தாங்க அந்த கடிதத்துல, கார்கே எழுதின கடிதத்துல. அதே மாதிரி நட்டாக் எழுதின கடிதத்துல நீங்க வந்து மதமோ ஜாதியோ அல்லது மொழியோ வச்சு பிரிவினை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னாங்க. இதான் நீங்க சொல்றதை கேட்கறீங்களான்னு சொல்லிட்டு நட்டா, இந்த பாருங்க, இந்தியா கூட்டணி சேர்ந்தவங்க எல்லாருமே இஸ்லாமியர்களுக்கு தான் வந்து முன்னேறணும்னு வந்து துடிப்பாங்க, நீங்க வாக்களிச்சீங்கன்னா இஸ்லாமியர்கள் முன்னேறுவாங்க, உங்களுக்கான இடஒதுக்கீடு எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருவாங்கிற மாதிரியே பேசியிருக்காரு. அவர் தேர்தல் ஆணையத்துக்கு என்னதான் மரியாதை? ஏதோ சொல்றது சொல்லிட்டே இருக்கட்டும், நம்ம பேசிக்கிட்டே இருப்போங்கிற மாதிரி மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. தேர்தல் ஆணையம் நட்டாட்ட சொல்லிட்டு நட்சத்திர பேச்சாளர் நீங்க சொல்லிருக்கேன்னாங்க. நட்சத்திர பேச்சாளர் தான் இப்படிதான் பேசுவேங்கிறாரு நட்டா. நட்டா என்ன நட்சத்திர பேச்சாளர் சொல்ல, அவங்க நான் சொல்றேன், நான் வேறதான் பேசுவேன்னு பேசினா எங்கே செல்லும் இந்த பாதை? சரி, நட்டாவை பத்தி சொல்லிட்டு இந்த பக்கம் கார்கேவை பத்தி சொல்லணும்ல. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மோடி வந்துட்டாருன்னா, மோடி இப்ப 10 என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, ஆங்கிலேயர் ஆட்சியில என்ன நடந்ததோ அதான் பண்ணிட்டு இருக்காரு. ஆங்கிலேயர்கள் நம்மளோட வளங்களை சுரண்டாங்க, இவரும் வந்து நீர் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நெருப்பு காற்று அப்படி சொல்லல, அவரு வனப்பகுதின்னு எல்லா இதையும் சுரண்டி இந்த 5 படைச்சது யாரு? அதே பரமாத்மா தான். ஆமா, ஆனா வந்து இந்த அவர் என்ன சொல்ல வராருன்னு சொல்றேன், அதை மறந்துட போறேன். அவர் உங்களுக்கு பரமாத்மா ஹெல்ப் பண்ணுவாரு நமக்கு. அதனால வந்து என்னன்னா, அந்த வளத்தெல்லாம் எடுத்து அவரோட நண்பர்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு, அதனால வந்து அவருக்கு ஓட்டு போடக்கூடாது. நம்ம ஆங்கிலேயர்களே விரட்டி அடிச்சவங்க, இவரை விரட்டுறது சாதாரண விஷயம்தான், அடிச்சு விரட்டுவோங்கிற மாதிரி பேசியிருக்காரு பிரச்சாரத்துல. ஸோ வந்து இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, இவர் மோடியை பத்தி பேசும்போது அந்த 80 லட்சம் மேட்ரு வேற ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, அது என்னன்னா, போன வருடம் பரமாத்மா சொல்லி அவர் கர்நாடகா அந்த தேசிய புலிகள் காப்பதுக்கு வந்தாரு. ஓ, அப்பவே சொல்லி அனுப்பிச்சதா? ஆமா, கர்நாடகா வனத்துறை சார்பாக அந்த நிகழ்ச்சி நடந்தது. அப்ப நிறைய கூலிங் கிளாஸ் எல்லாம் வந்து போட்டுக்கிட்டு, ட்ரெஸ் எல்லாம் வந்து காஸ்டியூம் எல்லாம் மாத்திக்கிட்டு, ஆமா, அந்த வனத்துலாம் போவாங்கல்ல. ஆமா ஆமா, அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நிறைய கேமரா எல்லாம் எடுத்துட்டு அப்படி போய் புலிகள்லாம் அப்படி போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப என்ன, ஒரு பிரைவேட் ஹோட்டல்ல தங்கிட்டு போனாராம் அவரு, கடவுளின் தூதர். இப்போ பில் அனுப்பிச்சிருக்காங்க அவருக்கு அந்த ஹோட்டல் நிர்வாகம். என்னன்னா, நீங்க வந்து 1 மேல ஆச்சு, 80 லட்சம் நீங்க பில் கட்டணும், தெரியும் நீங்க பில் கட்டவே இல்லை, இப்ப நீங்க பில் கட்டுறீங்களா இல்ல சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கட்டுமான்னு கேட்டிருக்காங்க. அரசுக்கு 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 அனுப்பிச்சிருக்காங்க. அரசு வேற, அப்ப அவரு வேறங்கிறியா? நீங்க அவருதான் அரசு, கண்டனத்துக்குள்ளாவ பரமாத்தோட சாபம் உனக்கு கிடைக்கும். இல்ல, அவருதான் அரசு, அரசுதான் அவரு, அவருக்கு அவருக்கு அனுப்பிச்சிருக்காங்கன்னே வச்சுக்குவோம். 80 லட்சம் ஏழை தாயின் மகனுக்கு 80 லட்சம் ஹோட்டல் இதுக்கு, அது பரவாயில்ல. இந்த 80 லட்சம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதே இந்த விழா நடந்தப்ப இதை மத்திய வனத்துறை அமைச்சகமும்
நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டியும் சேர்ந்து இதுக்கு தான் அவங்க தான் நடத்தியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த விழா நடக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது இங்கே மாநில கர்நாடக மாநில வனத்துறைக்கு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி விழா ஏற்பாடுலாம் ஆரம்பிச்சிருங்க, ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அனுப்பிச்சு வைக்கிறோம், அவங்கள்ட்ட காசை கொடுத்துருங்க, அவங்க பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் செட்டில் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் ஃபஸ்ட்டு வந்து 3 கோடி ரூபான்னு அவங்க கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மத்திய அரசுலேருந்து இதை பண்ணணும் அதை பண்ணணும், அந்த கூலிங் கிளாஸ்லாம் சேர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து 6 கோடி 33 லட்சம் ஆகும்ன்ட்ருக்காங்க. இது எல்லாத்தையும் மாநில வளத்துறை பண்ணி முடிச்சுட்டாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 3 கோடி ரூபா மட்டும் மத்திய அரசுலேருந்து கொடுத்துட்டாங்க. மீதி 3 கோடி 33 லட்சம் கொடுக்கலன்னு அவர் கடிதம் எழுதியிருக்காரு, கர்நாடக மாநில வனத்துறை தலைமை அலுவலர் அங்கே என்டிசிஏக்கு கடிதம் எழுதியிருக்காரு. அவங்க வந்து அது மாநில அரசு தான் கொடுக்கணும், எங்கள்கிட்ட ஏன் கேட்குறீங்கிற மாதிரி கழட்டி விட்ருக்காங்க. இங்கிட்ட 80 லட்சமும் கொடுக்கல, இந்த 3 கோடியும் மாநில அரசு கொடுக்கணும்னு இருக்காங்க. அவங்க ஒரு நாள் வந்தாருன்னா 7 கோடி செலவாகுதுதான். இதுல 7 புலியை காப்பாத்திருக்கலாமே, இந்த 7 கோடியை வச்சுங்கிற மாதிரி தான் இருக்கு. 7 புலியா, அதுக்கு மேலே கூட காப்பாத்தலாம் போல தெரியுது. ப்ரோ, தமிழ்நாட்டு செய்திக்கு வந்துட்டோம். தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோமா? ஓகே, ஒரு ஆன்மீக பயணத்தில் இருந்ததுனால கொஞ்சம் ஆடிட்டேன். அதே மாதிரி தான் பஸ்ஸில் வரப்ப எல்லாரும் ஆடிக்கிட்டே போய் டிக்கெட்லாம் எடுப்பாங்க. திருநெல்வேலியிலிருந்து நாங்குநேரி போன காவலர் ஆறுமுக பாண்டி அவர் வந்து வாக்குவாதம் பண்ணியிருக்காரு கண்டக்டர் கிட்ட, அதெல்லாம் டிக்கெட்லாம் எடுக்க முடியாதுங்கிற மாதிரி. அந்த வீடியோ பயங்கர வைரலாச்சு. எக்ஸ் தளத்தில் கவர்மெண்ட்லாம் நிறைய பேர் டேக் பண்ணிலாம் வந்து போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி என்ன ரூல் அப்படின்னா, வாரண்ட் வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து கட்டணம் இல்லாமல் பயணிக்கலாம். அலுவலர்கள் ரீதியாக பயணிச்சா கட்டணம் இல்லாமல் வந்து பயணிக்கலாம், அரசாங்க பேருந்துக்கு இல்லை. ஆமாம், அந்த ஆர்டர் இருந்ததுன்னா. ஆமாம், அப்படி எதுவுமே இல்லாட்டி கட்டணம் வாங்கிட்டு தான் வந்து பயணிக்கணும், பயணிகள் மாதிரி. ஆனால் ஒரு காவலர் உடையில் இருந்ததுனால நான் அது எடுக்கணுங்கிற மாதிரி பயங்கர ஆர்கியூமெண்ட் பண்ணால் அந்த வீடியோ வந்து வைரலாக, அவர் கூட விசாரிச்சப்ப ஆர்வம் பண்ணி மயங்கிலாம் வந்து இருக்காப்ல, அங்கே வீராவா பேசியிருக்காரு, மயங்கி கீழே விழுந்து இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு ஆறுமுக பாண்டி. இப்ப என்னன்னா, திருநெல்வேலியில போறப்ப அரசாங்க டிரைவர்களுக்கு ஃபைன் எல்லாம் போட்டுருக்காங்க போக்குவரத்து காவலர்கள். ஏன்னா நீங்க பெல்ட்டே போடல, 500 ரூபா ஃபைன் இருக்காங்க. ஒரு மாதிரி ஒரு கேங் வார் ஆயிடுச்சு போக்குவரத்து துறைக்கும் காவல்துறைக்கும். எங்களே டிக்கெட் எடுக்க சொல்றீங்களான்னு இவங்க, நாங்க இன்னொரு இடத்துல என்னன்னா வாரண்டோட தான் போயிருக்காங்க. அப்ப அந்த போக்குவரத்து ஊழியர் வந்து நீங்க டிக்கெட் எடுத்தே ஆகணும்னு வற்புறுத்தி இருக்காரு, நீங்க முதல்ல ஆர்டர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கடுமையான வாக்குவாதம் நிறைய இடங்களில் தமிழ்நாட்டில் ஃபுல்லா நடந்திருக்கு. போக்குவரத்து துறையா இல்ல காவல்துறையாங்கிற மாதிரி இறங்கி அடிச்சு ரியல் அடிச்சு காட்டிக்கிட்டு இருந்தாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எங்க பத்தல ஏங்குற வரையே இருந்தாங்க. இப்பதான் தொழிற்சங்கமும் வந்து இது பிரச்சனை உடனே தீர்வு காணணும் அப்படின்லாம் வந்து பேசினாங்க. இப்ப என்னன்னா, போக்குவரத்து செயலாளரும் உள்துறை செயலாளரும் பேசியிருக்காங்க. அதன் பின்பு ஒரு வீடியோ வந்து வெளியாயிருக்கு. அந்த ஸ்கூல்ல எல்லாம் வந்து பசங்க ரெண்டு பசங்க சண்டை போட்டாங்கன்னா டீச்சர் அல்லது பிரின்சிபல் கூப்பிட்டு கை கொடு கட்டிப்பிடிங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து நானும் நீங்களும் ஊழியர்கள் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பேசி ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க. நீங்களும் அரசு ஊழியர், நானும் அரசு ஊழியர், அதனால வந்து பேசி சமாதானமா இருந்தப்போம் டீ எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆமா, டீ எல்லாம் சேஸ் வச்சு வந்து குடிச்சு பிரச்சனை வந்து முடிவுக்கு வந்திருக்கு. இனிமேல் போக்குவரத்து துறையும் காவல்துறையும் ஒன்றாக பயணிப்பாங்க நம்ம வந்து நம்பலாம். இனிமேல் பெல்ட் போடலன்னா விட்டுருவாங்களா? அப்ப எப்படி சமாதானம் பேசுறாங்க பார்த்தீங்களே, முதல்வர் உத்தரவாது என்னப்பா ஏதோ நடந்துகிட்டு இருக்காங்களான்னு கேட்டோடனே வந்து இருங்க உடனே பாத்துறோம்னு சொல்லிட்டு செயலாளர் எல்லாம் ஒண்ணு கூடி இப்படி ஒரு யோசனையே பண்ணிருக்காங்க. அவரு நம்ம ஸ்பூஃப் பண்ணலாம்னு பார்த்தா அவங்களே பண்ணிட்டு இருக்காங்க. கட்டி எல்லாம் பிடிச்சு நீங்க சொன்னீங்களா அவர் மயங்கி விழுந்தாருன்னு, அதே மாதிரி ராஜேஷ் தாஸுக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்கல்ல, அவர் கோர்ட் வாசல் வரை நல்லா போயிட்டு அங்க போய் மயங்கி விழுகிற மாதிரி ஒரு ஆக்டிங் போட்டு ஜாமீன் வாங்கியிருக்காரு. சரி, நல்லா ஆக்டிங் பண்றவங்க இருக்காங்கப்பா வந்ததுல இந்தியால. அவருக்கே டஃப் கொடுத்துருக்காரு. ஆனா நிறைய நடிகர்களுக்கு நடிப்பு வரல, ஆனா இங்க தரையில இருக்கவங்களுக்கு நல்லா நடிப்பு வருது இல்ல? ஆமா வருது. இன்னொரு பக்கம் வந்து அண்ணாமலை வந்து கொஞ்ச நாள் அமைதியா இருந்தாரு, ஒரு பெரிய பிரச்சனை அந்த சர்ச்சை எதுவுமே இல்லாம இருந்துச்சுல, இப்ப திரும்ப பேச ஆரம்பிச்சிருக்காரு. முதல் வார்த்தையே அவர் வாயில இருந்து பேசினதே இப்ப சர்ச்சையா இருக்கு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜெயலலிதா வந்து ஒரு தீவிர இந்துத்துவ தலைவரா தான் வாழ்ந்து அவங்க காலம் முழுக்க வாழ்ந்திருக்காங்கிற மாதிரி கொளுத்தி போட்டு போயிருக்காரு. இதுக்கு வந்து இந்த எடப்பாடி தரப்புக்கு கோபம் வர்றதுக்கு முன்னாடியே சசிகலா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அவங்க தேர்தல் நடந்தபே அமைதியா தான் இருந்தாங்க, அவங்களே கோவப்படுற அளவுக்கு அண்ணாமலை பேசியிருக்காரு பத்தியா. சகோதரிக்கு ஒண்ணுனா சும்மா விட மாட்டேன்ட்டு வந்திருக்காங்க. அம்மானா அன்பு, ஆனா இவர் வந்து இந்த மாதிரி பேசுறாரு. அவங்க சாதி மதங்கள் கடந்து பேரறிஞர் அண்ணா வழியில, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில வந்த ஒரு உண்மையான திராவிட தலைவர், அவங்கள போய் இப்படி ஒரு மதத்துக்குள்ள அடக்கி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களே அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் சசிகலாவே சொல்லிட்டாங்க, நீங்க தான் சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே எடப்பாடி தான் சொல்லுவாருன்னு நினைச்சா ஜெயக்குமார் வந்து கழக அமைப்பு செயலாளர் 11 மணிக்கு ஓடி வந்துருப்பாரு. ஆமா, அறிக்கையோட வந்திருக்காரு. இப்ப அறிக்கையோட வந்து இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, இவருக்கு வந்து எதுவும் தெரியலங்கிற மாதிரி அண்ணாமலையும் திட்டிட்டு
இவங்களும் மக்களுக்காக வாழ்ந்த ஒரு மகத்தான தலைவர், அம்மா அவங்கெல்லாம் கொச்சப்படுத்த கூடாதுலாம் சொல்லியிருக்காரு. சரி, கூட்டணி வச்சிருக்கிற ஓபிஎஸ் பலாப்பழத்தையும் சாப்பிட்டு உட்காந்துருக்காரா? அதுதான் தெரியல. அவர் வந்து அம்மாவை இப்படி கூட கூட்டணியில இருக்கவர் பேசுறாரு, இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஜூன் 4 அப்புறம் பேசிக்கலாம் நினைப்பாரு போல இருக்கு. ஜெயிச்சா பாத்துக்கோ இல்லைன்னா பேசிக்கோன்னு பாக்குறாரு போல. பாஜகவை பத்தி பேசிட்டு இருக்கிறப்ப, திருவள்ளூர் பாஜக விவசாய அணி முன்னாள் தலைவர் மதுசூதனன் மீது கொலவரி தாக்குதல்லாம் வந்து நடந்தது. அதுல சில பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. மாவட்ட செயலாளர் செந்தில் வந்து அப்சலான்ல இருந்தாப்ல இப்ப தேனியில் வச்சு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னா, இந்த பணப்பட்டுவாடா பண்றதுக்கு பணம் கொடுத்தாங்க தலைமையில இருந்து, அதை பிரிச்சுக்கிட்டு தான் சண்டைங்கிற மாதிரி அப்ப அடிச்சுக்கிட்டாங்க. இப்ப மாவட்ட செயலாரையே வந்து பிடிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் அண்ணாமலை பேச மாட்டாரா? இதுக்கு பேச மாட்டாரு. அவர் வந்து மத்த கட்சி தலைவரை பத்தி தான் பேசுவாரு. ஆனா வந்து வருஷா வருஷம் தேர்தல்ல இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒண்ணு காசு மாட்டிக்கிட்டே இருக்கு இவங்க பாஜகவோடது. சரி ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா, பாஜக எல்லாம் மட்டும் இல்லப்பா, எல்லா கட்சிகளுமே வந்து பணம் எல்லாம் கொடுத்தாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவங்க மாட்டிக்கிட்டாங்களே சொல்லுவாங்க. சரி ஓகே, இன்னொரு விஷயம் அப்படியே வெளிநாட்டு செய்திகள் போனோம்னா, இஸ்ரேல்ல காசா வார், அதுல வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல தென்னாப்பிரிக்கா ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த வழக்குல இப்ப ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க அந்த நீதிமன்றம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உடனடியா ராஃபா நகர்ல நடத்துற அந்த போரை நீங்க கைவிடணும் அப்படின்னு இஸ்ரேலுக்கு சொல்லியிருக்காங்க. இதை ஹமாஸ் வந்து வரவேற்றிருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ராஃபா நகருக்கு மட்டும் சொல்லியிருக்கீங்க, ஒட்டுமொத்தமா இங்க காசால போரே நடக்கக்கூடாதுன்னு நீங்க உத்தரவு போட்டிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் வந்து இந்த ஐசிஜேல வந்து உறுப்பினர் கிடையாது, அதனால அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க, அவங்க பாட்டு சொல்லட்டும் நாங்கள் கேட்க மாட்டோங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க சொல்லியும் அந்த போர் நிற்க போறது இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இஸ்ரேல் வந்து சர்வதேச ரங்களை தொடர்ந்து தனியப்பட்டுட்டு தான் இருக்கு, தனியப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இருந்தா கூட அடங்குற மாதிரி தெரியல, பொறுத்து வந்து பார்ப்போம். வருண், இப்ப பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, முதல்ல ட்விட், அப்புறம் தான் மீம். முதல்ல ட்விட் படிப்போம். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராம் ராம் என்று சொல்பவர்கள் கைது செய்யப்படுவார்கள். மோடிஜி, 400 சீட்டு பிடிக்க 400 போய் சொல்லணும்னு ஏதாவது கணக்கு இருக்குமோ? முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு நெஞ்சு வலி. தண்டனை வரும் முன்னே நெஞ்சு வலி வரும் பின்னே. அவர் நல்லா நடிச்சாரு. அப்புறம் நீங்க அந்த அடிக்கலையா? சரி போதும். நீங்க கஷ்டப்படாம உங்களுக்கு கிடைச்ச விஷயம் இது. கஷ்டம்தான் மேடம். நீங்க கடவுளா அனுப்பப்பட்டவர்னு உங்களுக்கு யார் சொன்னது? யாரும் சொல்லல, நானே சொல்லிக்கிட்டேன். அப்ப நானே இப்ப சொல்லிக்கிறேன். ஓ, நீங்களும் நீங்களா தான் சொல்றீங்களா? நான் கூட நம்பிட்டேன் ப்ரோ. சரி, கிளம்புவோன்றாரு அப்படின்னு சொல்லி. ஓகே, கிளம்பலாம். உத்தரவு தெரிஞ்சு வருண். வருண், பிதாமகன் படத்துல விக்ரம் என்ன பண்ணுவாரு பாத்திருக்கியா? ஐயோ, இன்னும் எப்படி விடுவாரு பார்த்தா உண்மையிலே ஓட ஆரம்பிச்சிட்டான். சரி, இன்னைக்கு யாருக்கு விருதுன்னா, நான் பிதாமகன் அப்படிங்கிற விருதையே இப்போ ஒரு கோடிக்கு வந்து கொடுத்துடலாம். ஏன்னா அந்த படத்தை வந்து விக்ரம் வந்து கடவுளின் குழந்தை, கடவுளோட தூதுவர்னு நிறைய பேர் அப்பெல்லாம் பேசினாங்க. ஐயோ, எனக்கு பயமா இருக்கே, கடிச்சு இருந்து வச்சிட மாட்டியே. இதனால பிதாமகன் விருது மோடி கொடுத்துட்டு விடைபெறலாமா? ஐயோ, லைக் பண்ண சொல்றாரு, நிறைய பேருக்கு ஷேர் பண்ண சொல்றாரு, இல்லாட்டி கடிச்சு வச்சிருக்கியா? இல்ல இல்ல, வாட்ஸ்அப் சேனல்ல வந்து இடையே சொல்றாரு. ஓகே, புடிச்சுக்கலாங்கிறாரு. நன்றி, வணக்கம். தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி. இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான வெர்னாக்குலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர்.